ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாழ்னி ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி தமிழ் பார்த்துருப்பீங்க, பெஸ்ட்டு சூயிங் மிஷின் எது, இல்லை யாருக்கு என்ன மாதிரி சூயிங் மிஷின் செட் ஆகும், இது எல்லாமே ப்ரைஸ் ரேஞ்சோடு நம்ம பார்க்க போகிறோம். அது எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்னால் சொல்ல முடியாது, ஸோ ப்ரைஸ் ரேஞ்சு நான் சொல்கிறேன். ஓகேயா? ஸோ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் என்குவரி பண்ணுறப்போ எக்ஸாக்ட் ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு எந்த ஷாப்பில் நான் மிஷின்ஸ்லாம் வாங்குறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஷாப்போட நேம் கிருஷ்ணா தையல் மிஷின் நிலையம். இது வந்து வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்குது. இந்த ஷாப்போட அட்ரஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நீங்கள் நியர்பையாக இருந்தீங்கன்னா டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள், என்குவரி பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஷாப்போட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இதுதான். இங்கே எல்லா ரேஞ்சிலையும் எல்லா மாடலும் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் மாடல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா மெரிட்டோஷா எல்லா ப்ராண்ட்லேயுமே அவைலபிள் இருக்குது, சிங்கர் எல்லாத்துலேயுமே அவைலபிள் இருக்குது. ரொம்ப பேசிக்கான மாடல். நான் இப்போ தான் தையல் கற்றுக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபிளான மாடல். இது வந்து 6000 ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மிஷின் போனீங்கன்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதோட நெக்ஸ்ட் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா இந்த மிஷின். இது ரெண்டுக்குமே பெருசாக வித்தியாசம் கிடையாது, சைஸில் பெருசாக இருக்கும். ஸோ அது வந்து 6000 சொன்னேன் இல்லையா, 6000+, இது வந்து 10,000 மேலே வரும். இது ரெண்டுக்குமே வந்து நீங்கள் மோட்டர் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டேபிள் டாப் மாடல். இது வந்து ரொம்ப கரண்ட்டில் ட்ரெண்டாக இருக்குது, நிறைய பேர் வாங்கி இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து ஹோம் பேஸில் நான் எனக்கு மட்டும் தான் ஸ்டிச் பண்ணிப்பேன் அப்படிங்கிறப்ப, நான் ஒவ்வொன்றுக்கும் வந்து அதாவது ஜிக்ஸாக் மிஷின் இல்லை வந்து சின்ன சின்ன எம்ப்ராய்டரிஸ் அதுக்குமே தனித்தனியாக மிஷின்ஸ் வாங்க முடியாது அப்படிங்கிறப்ப இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 14 21 ஸ்டிச்சஸ் அந்த மாதிரி அதில் இன்பில்ட் ஸ்டிச்சஸ் இருக்கும். இது நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஓன் யூஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த மிஷினில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நெக்கில் ப்ளவுஸு சுடிதார்லாம் கூட நெக்கில் சின்ன சின்ன எம்ப்ராய்டரிஸ்க்கெலாம் கூட பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான மாடல் தான், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இண்டஸ்ட்ரியல் மிஷின். இது வந்து நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறது இந்த மிஷின். அதாவது நான் வந்து நல்லா கற்றுக்கிட்டேன், நான் நல்லா ஸ்டிச் பண்ணுவேன், எனக்கு வந்து நான் நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த மிஷின் போகலாம். இது வந்து 20,000 மேலே வரும். ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மிஷின், ஃபாஸ்ட்டாக இருக்கும், நல்லா தைக்கி தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளான மிஷின்னா இந்த மிஷின் தான். வீட்டில் தான் தைச்சிட்ருக்கோம், ஷாப் வைக்க போகிறோம் அப்படின்னு ஐடியா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப சூட்டபிளான மிஷின், நீங்கள் வாங்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எம்ப்ராய்டரி மிஷின். இதில் பார்த்திங்கன்னா நார்மல் மிஷின் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் இருக்குது இந்த மிஷின், கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி கிடையாது. ஓகே, இது வந்து 20,000 மேலே தான் வரும். ஸோ அடுத்தது இந்த ஓவர்லாக் மிஷின். ஸோ எல்லா மிஷினுமே இங்கே அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் என்குவரி பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த கடையில் உங்களுக்கு மிஷினரி பார்ட்டு, அந்த மிஷினுக்கு சம்மந்தமாக எந்த பார்ட் வேணாலும் பாபின் கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, வாங்கிக்கலாம். பேக் சைடில் சர்வீஸ் ஏரியாவும் இருக்குது, உங்களுக்கு மிஷின்ஸில் ஏதாவது ப்ராப்ளம்னா கூட எடுத்துகிட்டு வந்தால் சரி பண்ணி கொடுப்பாங்க. இல்லை பழைய மிஷின் இருந்தது அப்படின்னா ஓவரால் பண்ணணும்னாலும் இங்கே பண்ணி தருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில், அதாவது இந்த வீடியோட கண்டினியூஷன் தான் பார்ட் 2, அதில் நான் யூஸ் பண்ணுற மிஷினை பற்றி, அதாவது நார்மல் மிஷின் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் மிஷின் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ரொம்பவே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.